அதே மாதிரி தான் சிந்தி பார்த்துட்டே இருக்க. ஒரு நாள் ஒரு நாள் ஒன்று வச்சு செய்ய போகிறான் பாரு. என்ன செய்ய யாரா இருக்கும் அந்த ஊரில்? டேய் வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. ம், ஏய் ஏய் நம்ம கூட பாரு. ஏய் அவனை போட்டாச்சு, அவன் வீட்டுக்கு பண்ணி தான் புதைக்கணும், அங்கேயே வா. ஏய் நம்ம கூட நீ சொன்ன போட்டேன், போட்டு இடத்துல போச்சாச்சு. ஆனால் பேசணோட 5 லட்சம் கூட வேணுமே எனக்கு. ஆள் கொஞ்சம் பெரிய கை, நாளைக்கு பிரச்சனை பண்ண நான் தானே பார்க்கணும். காலில் வாங்கிக்க. சரி. ஏய் போதும். டேய் அவனை போட்டது காசு காலையில் வரும், இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல.
ஏய் ஆ வச்சுட்டு போ பா. ஏய் ஆ பார்த்து போயிடுவீங்களே. ஆ போங்க. தமிழை போயிட்டேனா கூப்பிடுறேன். Yeah.
என்னடா சொல்ற? ஆமாண்டா. உனக்கு எப்படி தெரியும்? ஏய் எவன்டா? ஏய் ஒத்தா யாரா அவன்? அடுத்து உனக்கு தான். அண்ணா பேசணோட அஞ்சலிச்சும் கூட வேணுமே எனக்கு. காலைல வாங்கிக்க. டே 5 லட்சம் உன்ட கூட கிடைக்க எங்களை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிட்டுருக்கியா? அம்மாடா டே 5 லட்சம் ரூபா கூட கேட்டதுக்காக உன்னை கொள்றதுக்கு நீ அந்த அளவுக்கு ஒருத்தே இல்லைடா. உன் காசு மறுபடியும் வந்து வாங்கிட்டு கூட. நாமா என்ன பேசிட்டே இருக்கும்போது போன் எதுக்குடா கட் பண்ற? ஏன்டா எங்க உயிரை வாங்குறதுக்குனே இருக்கற? நாங்க என்னதான் பாவம் பண்ணோம் உனக்கு? ஒரு வேளை வெட்டிக்கு போணும் உனக்கு என்னமே இல்லையாடா. எங்களை சாகடிக்கிறதே முடிவு பண்ணிட்டியடா. சொல்லுடா கேக்குதா? ஓட்டதான் பேசிட்டு இருக்கேன். உன் அண்ணன் தான் உருப்படாம போயிட்டா. நீயுமாடா எங்களை சாகடிக்கிறதுக்குனே ரெண்டு பேர் இருக்கீங்க. நீ பண்ற அட்டுலீசாரு வீட்டுக்காரு வீட்டை காலி பண்ணு சொல்லிட்டாரு. ரெண்டும் கொடுக்க முடியல. உன்னால நீ என்னென்ன பேசுவாங்க? கேக்குதடா ஒன்றுதாண்டா கத்திட்டு இருக்கே, ஏதாவது பேசி சொல்லடா. டே 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 ஏண்டா பகல ஃபுல்லா கதை எழுத வேண்டியது, நைட்ல கட்டில படுத்து நடிக்க வேண்டியது. என்னத்தடா தொட்டு பாக்குற? ரத்தம் ரத்தமா? நாயே உன் மூஞ்சில ஊத்துன தண்ணி நாயே. எஞ்சி போய் பால் பாக்கெட் வேண்டி வப்போ. தண்ணியா? இப்ப என்னத்தடா தேடிக்கிட்டு இருக்க? செயின் போட்டுருங்க. ஒழுங்கா பெயரே இல்லைன்னா சுடுதண்ணி எடுத்து ஊத்தி விட்டுருவேன். போமா போறேமா போமா. 4-4 கனவு திருப்பி திருப்பி வந்து போட்டு என்ன தூங்க விட மாட்டேதே. முதல்ல அந்த கதை எழுதி முடிக்கணும். இந்த மாடிக்கு போயிட்டியா நீனே? இன்னும் நைட்டு தான் கீழே வருவேன். மேல ஒரு வீணா பண்ண எனக்கு ஒரு நாள் தெரியும் நான் யாருன்னு. நானே கீழே உட்காந்து போல மத போய் பால் பையன் போ வந்து சேர்ந்து மொகர கட்டியும். எழுதலாம் ஒரு ஹிண்ட்ஸ் நான் வர மாட்டேதே. ஐயோ இவனா
சொல்லு மச்சான். என்னடா கதை ரெடி பண்ணியா இல்லையா? இல்லை மச்சான், நானும் ஏதாவது இன்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், இதுவும் கிடைக்க மாட்டுது. டே அந்த ப்ரொடியூசர் கேட்டுகிட்டே இருக்காண்டா, கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ண போறியா? இல்லைடா, ரெடி பண்ணலாம் தான் யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுன்னு தெரில மச்சான். டே என்னடா சொல்கிற மச்சான், ஒரு ஐடியா இருக்குது சொல்லவா? என்னடா ஐடியா சொல்லுடா. இல்லை மச்சான், நான்னால வந்து ஒரு கனவு கதை வந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. பேசாமல் நான் அதை டெவலப் பண்ணட்டுமா? என்னத்தையும் ஒன்று பண்ணி தொலைடா, சீக்கிரமாக முடி, இருக்கிற ஒரு வாய்ப்பை விட்டுறாத. சரி, நான் பார்க்குறேன் சொல்றீங்க. உங்க முதல் கதையே உங்க கனவுல வந்த கதையை வச்சு தான் ஆரம்பிச்சீங்களா? அது என் கனவுல வந்த கதை இல்லைங்க, என் கனவுக்கான கதை. சார், எல்லா டைரக்டருமே அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை யாராச்சும் பேசும்போது கேட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டோரியவே படமாக எடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கனவுல வந்த ஸ்டோரியை படமாக எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நம்புனீங்க? வேணும்னா நீ சொல்கிறதுக்கு வேணா நான் ஏதாவது போய் தான் சொல்லணும். உங்களுக்கு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் அப்படி தான் நடக்கின்றது கிடையாதுல்ல. என் லைஃப்பில் நடந்த மேஜிக் என் கனவுல வந்த கதை தான். சார், நான் நிறைய பேரோட ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்கள் ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப எம்பேரிங்காக இருந்துச்சு சார். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூம்மா. சார் 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 சார், ஒரே ஒரு க்வெஸ்சன் சார். கேளுங்க. இப்போ நீங்கள் எழுதிட்டுருக்க கதையும் உங்கள் கனவுல வந்த கதையை நம்பி தான் எழுதிட்டுருக்கீங்களா சார்? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச முதல் வெற்றி ஏதோ சூழ்நிலை கிடைச்ச வாய்ப்பாக இருக்கலாம், ஆனால் அவன் அடுத்த வெற்றிக்கும் அதே சூழ்நிலை வாய்ப்பை நம்பி முயற்சி பண்ணாமல் இருந்தானா, அவன் தான் இருக்கிறதுல பெரிய முட்டாள்.